Hello friends, manakam. Welcome to Malathi's Hot Kitchen. Friends, nama channel la different style la biryani samachirukom. Nama iniki Kashmiri style chicken biryani eppadi samaikiradhu paaka porom. Idu rombave super ah irukum. Ipo vaanga nama samaikka pogalam. Marakama nama channel la subscribe panikeenga. Ipo vaanga nama video ku la pogalam. Seri vaanga idena porukala paathupom. Na 1 kg chicken eduthu vechiruken. Nalla clean panni eduthu vechiruken. 1 kg basmati rice எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி தண்ணில அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன் அரை கட்டு புதினா 2 பிரியாணி இலை 2 அன்னாசி பூ 10 முந்திரி 5 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை கப் தயிர் 5 டேபிள்ஸ்பூன் நெய் 1 டேபிள்ஸ்பூன் yellow food color உங்களுக்கு தேவனா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க 2 பச்சை மிளகாய் இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம் 1 tablespoon manjal thool 1 tablespoon jeeraga thool 1 tablespoon garam masala 1 tablespoon chilli powder 2 pachamalagava idichi eduthu vechiruken 3 lavanga 2 yelaka 2 thundu patta 1 tablespoon jeeragam 1/4 tablespoon melagu theverkerpa uppu na oru 3 medium size vangayathai eduthu நீல வாக்குல கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த காஷ்மீரி சிக்கன் பிரியாணிக்கு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கனை மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இந்த சிக்கனை மேக்னேட் பண்றதுக்கு தயிர் சேர்த்துப்போம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் சீரக தூள் கரம் மசாலா chilli powder பச்சை மிளகாய் உப்பு இது கூடவே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்த ஆனியனை சேர்த்துப்போம் இத நல்லா கைய வச்சு பிசைஞ்சு விட்டுக்கங்க நம்ம எதுக்காக மேரினேட் பண்றோம்னா அப்பதான் இந்த மசாலாவோட फ्लेவர்லாம் chicken குள்ள இறங்கி Chicken நல்லா soft ஆகும் அதுக்காக தான் பண்றோம் நார்மலா நம்ம chicken biryani செய்யும்போது எல்லா மசாலா பொருளும் தனியா வதக்கி அது கூட chicken add பண்ணி செய்வோம் ஆனா காஷ்மீரி chicken biryani க்கு chicken-அ marinate பண்ணும்போது எல்லா மசாலா பொருளும் போட்டு நம்ம இப்போ ஊற வச்சு எடுத்துக்க போறோம் இத அப்படியே 1 மணி நேரம் ஊற வெச்சிடுங்க அதுக்கு அப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நாம இன்னைக்கு டபரால தான் சமைக்க போறோம் ஸ்டவ் பத்த வெச்சாச்சு பாத்திரம் வெச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் சூடாயிருச்சு இந்த டிஷ் ஃபுல்லா நம்ம நெய்ல தான் சமைக்க போறோம் நெய்ய சேர்த்துப்போம் நெய் நல்லா கரஞ்சு வரட்டும் நெய் கரஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம் பிரியாணி இலை ஏலக்காய் லவங்கம் பட்டை மிளகு அன்னாசி பூ சீரகம் மசாலா பொருளை நல்லா பொரிஞ்சு வரட்டும் மசாலா பொருள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச இந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துப்போம் இது கூடவே புதினாவை சேர்த்துப்போம் இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா பச்சை வாட போற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த புதினாவும் வதங்கணும் தக்காளி நல்லா பச்சை வாட போயிடுச்சு புதினாலாம் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துப்போம் சிக்கன் ஃபுல்லா மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம் கிளறி விட்டாச்சு
சிக்கன் அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும், கிளறி விட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். 10 நிமிஷம் சிக்கனை வேக விடுவோம். கேஸை சிம்மில் வச்சுடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம், பாருங்கள் சிக்கன் நல்லா கிரேவியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தோம், ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் தண்ணி இருக்கும், அதுவும் சேர்ந்து நல்லா கிரேவியாக இருக்குது. நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசியை வெடித்து எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை வெடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துப்போம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது, கேஸை சிம்மில் வச்சுடுவோம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துப்போம். அரிசியை சேர்த்தாச்சு, ஒரு கிளறு கிளறிடுவோம். இந்த அரிசி 1¼ பதம் வெந்து வந்தால் போதும். பாருங்கள் நம்ம அரிசி 1¼ பதம் வெந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம அரிசியை வெடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் அரிசியை நல்லா உதிரியாக வெடித்து எடுத்துட்டோம். எதுக்காக நம்ம 1¼ பதம் வெடித்து எடுத்தோம்னா, ஏற்கனவே செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவி கூட இந்த அரிசியை சேர்க்க போகிறோம். சேர்த்து நம்ம தம் போட்டு இறக்க போகிறோம். அப்போ இந்த அரிசி ஃபுல்லாக வெந்து வரும். இப்போ வாங்க நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா வச்சுப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தவா சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு, கேஸை சிம்மில் வச்சுடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் கிரேவி எடுத்து வச்சுப்போம். இது நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் தம் போடும்போது சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துப்போம். பாஸ்மதி ரைஸை சேர்த்தாச்சு, இப்படி ஈவனாக பண்ணி விட்டுப்போம். ஈவனாக பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச முந்திரியை நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன், இதே மேலே போட்டுப்போம். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாவை இப்படி நான் கீறி வச்சுருக்கேன், இதையும் இதை சேர்த்துப்போம். எதுக்காக இதை பண்ணுறோன்னா, இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபுட் கலரை சேர்த்துப்போம். இதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு இந்த பாத்திரம் மூடுற அளவுக்கு ஒரு மூடி எடுத்துப்போம். மூடிடுவோம். இந்த பாத்திரம் அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இது மேலே வச்சிடுவோம். பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு 1-25 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. அரிசியெல்லாம் நல்லா குச்சி குச்சாக இருக்குது. தம் போட்டால் இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம தம்மை உடைச்சிடுவோம். இப்படி அழகாக மேலே போடணும். இப்போ நம்ம தம்மை உடைச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான காஷ்மீர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு செஞ்ச காஷ்மீரி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரொம்பவும் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.